with Chithra, Social Talk. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான சங்கரையாவுக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி சொல்லுங்கள். சங்கரையாவோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது கட்சி பிரிஞ்ச பிறகு தான். 1964 எங்களுடைய முதல் மாநாட்டு கரூருக்கு வரிசை தான் அவர். அவருடைய எந்த அரசியல் ரிப்போர்ட்டும் பசுமரத்தில் எடுத்த ஆணி போல்வாங்க இல்லையா, அவ்வளவு கணீர் என்று வலுவாக இருக்கும். அவர் எமர்ஜென்சி பீரியடில் எல்லோரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, சில பேர் தலைமறைவாக போயிட்டாங்க. அப்போ திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் நான், என்னை வந்து அந்த நேரத்தில் அதிகமாக ஊக்கப்படுத்தி வருவர் தான். அவர் செயலாளராக இருந்துச்சு, நான் அவரோட செயற்குழு மெம்பராக இருந்திருக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் என்பது ரொம்ப நிதானமானவர், கருத்தை மட்டும் கரெக்டாக பேசுவார். இப்போ வயசு 102, எப்பவும் டிவி பார்க்குறார், காலையில் இருந்தவுடனே ஹிந்து பத்திரிகை பார்க்குறார், தீக்கதிர் கட்சி பத்திரிகையை படிக்கிறார். எம்மாதிரி இருக்கிறவங்கள ஊக்குவிச்ச பட்டியலில் போடணுன்னா சங்கரையா பேரை போடணும். இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேர் பேரையும் சொல்லி கூப்பிட்டு கேட்பார். அது என்னுடைய குடும்பத்தோடு ரொம்ப இணைஞ்சவர் அவர். அவர் ஒரு மூத்த தலைவர் மட்டுமல்ல, மற்றவர்களோடு மிக நெருக்கமாக அவங்களுடைய துக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவர். என்னுடைய இதில் அவர் ரொம்ப பங்காற்றியிருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் இப்படி உமாநாத்தோ அல்லது கல்யாணசுந்தரமோ அல்லது நம்பியாரோ சிந்தன் போன்றவர்களை சொல்கிற பொழுதோ எம்ஆர் வெங்கட்ராமன் ஏ பாலசுப்ரமணியம் வரிசையில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் சங்கரையா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதில் மாபெரும் வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய இருவருமே அரசியலுக்கு வருவதாக அறிவித்தது உங்களுக்கு தெரியும். அதில் உடல் நலம் காரணமாகவும் ரஜினிகாந்தால் அரசியலில் ஈடுபட முடியல. ஆனால் கமல்ஹாசன் ஒரு கட்சி தொடங்கி தேர்தல் களமும் கண்டிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவராக? இந்திய அரசியல் சட்டம் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துருக்கு. எல்லாரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவங்க தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு செல்வாக்கு கிடைக்கிது. அந்த தொழிலையும் நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி ஒருவேளை அரசாங்கத்தாலையும் இருக்கலாம், ஆளுற கட்சியாலையும் இருக்கலாம். ஆகவே இதை எல்லாத்தையும் மீறி நாம்களே வந்துட்டோம்னு சொன்னால் நாம்ளே அந்த நெருக்கடியை சமாளிச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கலாம். பட் எம்ஜிஆரை உங்களோட கம்பேர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ்காரனாகவும் இருந்திருக்காரு. அவர் திமுகவினுடைய பொருளாளராக இருந்திருக்காரு. ஒரு அரசியல் தொடர்பு என்பது ஆழமாக அவருக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நீ வந்து முகத்தை மட்டும் காட்டு என்று அண்ணா சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பிரபலம் இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒன்றும் பிரபலமாக வந்ததாக நினைக்கல. ரெண்டு பேருக்கும் பெரிய மரியாதை இருக்குது, ரெண்டு பேருக்கும் மக்கள் திரள் இருக்குங்கிறதெல்லாம் உண்மை. அது டெஸ்ட் பண்ணலை இவர். அவருக்கு வந்து ரஜினிகாந்தோட எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது, இவரோடையும் பழக்கம் இருக்குது. நான் அவர்கிட்டயே சொன்னேன், நீங்கள் வந்து பாலச்சந்தர் எப்படி 70 வயசு ஆனோடனே டிவிக்கு போயிட்டாரோ, நீங்களும் வந்து இளைஞர்கள்லாம் உங்களுக்கு போட்டு போட மாட்டாங்க, உங்கள் வயசுக்காரங்க தான் போடுவாங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ரங்கராஜன் சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, எம்ஜிஆருக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அது எனக்கும் உண்டு, எனக்கும் இளைஞர்கள் குழந்தைகள் உண்டுன்னு சொன்னார். நான் ஒன்றும் அவருக்கு பதில் சொல்லலை. ஆனால் அவர் என் வீட்டுக்கு வந்தபோது அந்த தெருவே கூடி போச்சு. உங்களுக்கு பதில் சொன்னார், அவர் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கார். அந்த பசங்கள்லாம் வந்தது இருக்கு. அது ரஜினிகாந்துக்கு என்ன செல்வாக்கு இருந்தது என்பது எனக்கு புரிஞ்சது. அதனால் அது வந்து ஓட்டாக மாறுமா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவர் ஓட்டாக மாறும்னு நினச்சார். அவர் உடல்நலம் காரணமாக வர முடியல. அவர்கிட்ட பழகத்துக்கு ரெண்டு பேருமே நல்லவங்க, ரெண்டு பேரோடையுமே நிறைய பழகியிருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் தொழிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே ஆளுற கட்சியும் தொழிலோடு இருந்த கட்சி. அந்த மாதிரி பண்ணுற பொழுது அவங்க ப்ரொடியூசரோ அல்லது நடிகர்களோ இன்னொருத்தர் கட்டுப்பட வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறாங்க. பட் லாபம் வர்ற நேரத்தில் வாய் மூடிட்டுருக்காங்க, நஷ்டம் வர்ற நேரத்தில் ஏன்னா அது அண்ணாவுக்கும் அந்த ஸ்டுடியோவோட பெரிய செல்வாக்கு இருந்தது, கலைஞருக்கும் இப்போ செல்வாக்கு இருந்தது, மாறனுக்கு இருந்தது. ஆகவே அவங்க முழுவதுமே பேசிக்காக மொழியும் சினிமாவும்
பழமையை நவீன சினிமாவில் கொண்டு சேர்க்கிறது என்கிறது ஒரு பெரிய கலை. அதை திமுக சிறப்பாக செஞ்சுது. சினிமாவை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டது திமுக தான். ஆமாம், திமுக தான் சினிமாவை நல்லா பயன்படுத்தி கொண்டது, ட்ராமாவை நல்லா பயன்படுத்தி கொண்டது, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரஜினி அரசியலை பற்றி உங்ககிட்ட முடிச்சது மாதிரி கமல்ஹாசன் உங்களோட விவாதம் பண்ணியிருக்காரு. அல்ல, ரஜினி எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி எங்கிட்டையும் பேசியிருப்பார். என்ன ஒன்று தனியாக வந்து அவர் பார்த்து பேசணும் தான் நான் சொல்லும்பார். நாங்கள் பேசுகிற பொழுது அந்த அரசியலில் நான் பேசினா அவர் பேசுவார். நானாக சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து வந்தால் இப்போ எப்படி எடுக்கும்னு நான் கேட்டேன். ஒரு தடவை தமிழ்நாடு முழுதும் போய் பாருங்களேன்னா அதெல்லாம் இப்போ போக முடியாது, எலெக்ஷன் ஓட்டம் போகிறேன்னாரு. அந்த மாதிரி பேசுகிறதானே தவிர அவர் எங்கிட்ட வந்து யோசனை கேட்டதாக நான் சொல்ல மாட்டேன். அது சரியானவும் இருக்காது. கமல்ஹாசன் அப்படி ஒன்று எங்கிட்ட பேசுகிறேன். இன்ஃபேக்ட் அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லலை. அவர் திடீர்னு கட்சியை டப்புன்னு ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு உணர்வு இருந்தது, அந்த உணர்வை அவர் வெளிக்காட்டியிருக்காரு. அவருக்கு ஒரு படித்த செக்ஷன் அவர் பின்னாடி போச்சு, ஒரு படித்த செக்ஷன் ஒன்று போச்சு அவருக்கு. நான் நினைக்கிறேன் தேர்தலில் கூட கூட்டம் கொஞ்சம் வந்தது. நான் மதுரையில் 2-3 இடத்துல பார்த்தேன் அவர் கூட்டம் வந்தது. அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் செக்ஷனாக வந்தது. அது பெருகி அவர் அரசியலில் செல்வாக்குள்ளவராக மறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. இப்போ அவர் திமுகவோட காங்கிரஸோடு போய் இணைஞ்சிருக்கிறார். அதாவது உறவுபடுத்தியிருக்கிறாரு இணையில. இன்றைக்கு அரசியலில் வரணும்னு துடித்து கொண்டிருக்கிற இன்னொரு இளைஞர் வந்து விஜய். அதை பற்றி உங்களுக்கு தெரியும்? எனக்கு நாலேஜே கிடையாது. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. இவங்க யார் வந்தாலும் என்ன கொள்கையை வச்சுருக்காங்க, இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி என்ன பார்வை இருக்கிறது, இந்திய தேசிய கொடியை பற்றி என்ன பார்க்குறாங்க, இதெல்லாம் இல்லாமல் வந்து முதலமைச்சராக வந்தால் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. எனக்கு வந்து மந்திரியோட பவர் என்னங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறேன். நான் அதிகாரிகளை புரிந்து வேலை வாங்க தெரியாதவங்க மந்திரியாக இருக்க முடியாது. அது கலைஞரால் முடியும், ஜெயலலிதாவால் முடியும், எம்ஜிஆரால் முடிஞ்சது. மதிய உணவை விரிவுபடுத்தணுங்கிற பொழுது அதிகாரிகள் ஒத்துக்கலை. அவர் நான் அதிகாரிகளை மாற்றி விடுவேன்னாரு. அதனால் என்னுடைய பார்வையில் அது மன்மோகன் சிங்கால் முடிஞ்சது. என்னுடைய சொந்த அனுபவம் மன்மோகன் சிங்கை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியடில் ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணார், டபிள்யூஎஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேக்சின் யூனிட் 3 இடத்துல சர்க்கார்கிட்ட இருக்கு. நான் ஆமாம், தமிழ்நாட்டில் கிண்டியில் ஒன்று, நீலகிரி கிட்டே ஒன்று இருக்கு, ஹிமாச்சலில் ஒன்று இருக்கு. இது 3 அரசனிடம் இருக்குது. அது தவிர தனியாக ஒரு 20-22 தனியார்கிட்ட. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது, இந்த 3 நீங்கள் தனியாராக்குங்க அப்படின்னு சொல்லுது. அது அமைச்சர் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு அந்த மசோதா வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் பாஸ் ஆகி சட்டம் போகிற நேரத்தில் அதை ஆட்சேபித்து ஒரு 3 பக்க லெட்டர் நான் எழுதினேன் மன்மோகனுக்கு. எழுதிட்டு அப்புறம் ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் அவருக்கு ஒன்றும் பதில் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதில் நடவடிக்கை இல்லைன்னு ஒரு சீட் அனுப்பிச்சார். பார்லிமெண்ட்டில் அப்படி செய்ய முடியும், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மார்ஷலை கூப்பிட்டு சீட்டு கொடுத்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுன்னு சொல்ல முடியும். அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், மறுநாள் வந்து எனக்கு 12:56 மத்தியானம் 4 நிமிஷம் டைம் கொடுத்தார். ஒரு பிரதம மந்திரி அதுக்கு மேலே கொடுக்கவும் முடியாதுன்னு வச்சு இவ்வளோ பெரிய நாட்டில். நான் அவர்கிட்ட போனேன் மன்மோகன் சிங்கிட்ட, போயிட்டு எங்கிட்ட இருந்த கடிதத்தை கொடுத்துட்டு இன்னொரு கடிதத்தை வச்சுட்டு நான் இதாக வந்திருக்கிறேன், இந்த வேக்சின் யூனிட்டை தனியார் மயப்படுத்துறதுடைய ஆபத்து என்ன என்பதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த வேக்சின் யூனிட் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க உதவியாக இருக்குது. குழந்தை பிறந்த உடனே வந்து அதுக்கு வேக்சின் யூனிட் போடணுங்கிறது 70% இந்தியர்களுக்கு தெரியாது. ஆனால் ரேஷன் கார்டு இல்லைன்னா கோபம் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேக்சின் யூனிட்டை நான் சைனாவில் பார்த்துருக்கேன். அரசாங்கம் வச்சுருக்கிறதுனால தான் அது நடக்குது. இந்த 3 வேக்சின் யூனிட்டும் நமக்கு மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம்.
ஆகவே இப்போ தயவுசெய்து அது போய் தனியார்மயமாக்கினீங்கன்னா பொதுமக்கள் பாதிப்பாங்கன்னு சொன்னேன். ஒரு 20 நிமிடம் பொறுமையாக கொடுத்த 4 நிமிஷம். ஆனால் நான் விவாதிக்க மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு 20 நிமிஷம் பேசினார். பேசிட்டு சொன்னார், இப்போ தான் லோக்சபாவில் மந்திரி வந்து தனியார்மயமாக போகிறோன்னு சொன்னாரேன்னாரு. ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் மினிஸ்டர், ஆனால் தனியார்மயமாக்கினா என்ன ஆபத்துன்னு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். என்னுடைய கடிதத்திலிருந்து 10 கேள்வி எழுப்பி மீண்டும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அதை அனுப்ப வச்சு அதான் 3 இப்போ உயிரோட சர்க்கார்கிட்ட. சூப்பர். அருமை. ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி பாஸ் ஆகி பில்லு ரெடி ஆகி பில்லையும் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒத்துக்கிட்ட பிற்பாடு அட்வைஸ் பண்ணுறதுன்ற அதை அட்வைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சக்தி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது மன்மோகனுக்கு இருக்குது. இந்த அதிகாரிகளை வேலை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெட்டிஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, மந்திரி கூப்பிட்டு ஐயா ஐஏஎஸ் ஆகிட்டு இதை முடிச்சு கொடுப்பா ரொம்ப வேணுங்கிறவன்னு எழுதி கொடுத்தா, அவன் மந்திரி 2 நாள் கழிச்சு ஐயா இதை கொடுத்தா இதுமாரி 2000 பேருக்கு வரும் அதனால் இதை லீகல் டிபார்ட்மெண்ட் அனுப்பலான்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2000 போடு பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கான தைரியம் கிடையாது. அவன் லீகல் டிபார்ட்மெண்ட்டு போய் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரத்துக்குள்ளே இவன் பதவி முடிஞ்சிடும் 5 வருஷம். அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி, நாம் வேர்ல்டு பேங்க்கில் ஒரு 25 லட்சம் கோடி கடன் வாங்கினோம் இந்திய விவசாயிகளுக்காக. அது என்னாச்சுன்னா இந்திய விவசாயிகள் கடனை திருப்பி கட்டலை ஸ்டேட் பேங்க் மூலமாக. வேர்ல்டு பேங்க்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 5000 பேர் 5000 அல்லது 6000 பேரை அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் ஆண்கள் பெண்களை அப்பாயின்மெண்ட் ஆகும் ஸ்டேட் பேங்க். இந்த லோன் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொருத்தரையாக ஊஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் ஒரு 150 பேர். இவங்க எல்லா கட்சியும் போயிட்டு கடைசியாக எங்கள் சுற்றியும் ரங்கரை சேவிக்கலான்ட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நான் என்னுடைய செக்ரட்டரி, ஒரு நல்ல செக்ரட்டரி எனக்கு இருந்தார், ரிசர்வ் பேங்க்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். கம்ப்ளீட்டாக வெப்சைட்டுக்கு போய் வேர்ல்டு பேங்க் ஏன் கடன் கொடுத்தோம், அது எப்படி திருப்பப்பட்டது, அதனுடைய ஹோல் டாக்குமெண்ட் எடுத்து அதை ஒரு நோட்டாக ரெடி பண்ணிவிட்டு பிரணாப் முகர்ஜி அனுப்பிச்சோம். அதே மாதிரி பிரணாப்கிட்டேருந்து 1 மாதம் கழிச்சு ஒன்றும் வரல, பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிச்சோன்னு அவருக்கு சீட் அனுப்பிச்சேன். அவர் உடனே செக்ரட்டரி மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி மறுநாள் ராத்திரி 10:30 மணிக்கு அவர் சொன்னார் வீட்டுக்கு. நான் தகவல் கிடச்சி இங்கே இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், இவங்க இந்த ஹரியானாவில் ஒரு 2 பொண்ணு யூபிஐக்கு பேரும் 5-6 பசங்க வந்துட்டாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு பிரணாப் முகர்ஜி வீட்டுக்கு போகிறோம். போனால் அவர் சோஃபாவில் அப்படியே பார் படுத்து கிடக்கிறார் வாயை திறந்து. என்னை பார்த்த உடனே எழுந்துட்டாரு. எழுந்த உடனே சார் நான் வேணே மன்னிக்கணும், காலையில் நான் வரேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு. இல்லை ரங்கராஜன், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பெண்கள் கிட்டே சொல்லிட்டேன், நீங்கள் மட்டும் நான் பேசின பிற்பாடு நீங்கள் 2 பேர் மட்டும் ஹிந்தியில் பேசுங்க. ஆம்பளை பசங்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஒத்துரு வாயே திறக்கக்கூடாது, நீங்கள் ஓம மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரணாப் படிக்கிறதுங்கிறது வந்து வரிக்கு வரியெல்லாம் அப்படி பார்த்தாருன்னா அதை அப்படியே பரட்டுறவர் தான், ஃபோட்டோ எடுத்துடுறார். அந்தளவு மெமரி அது என்னங்க, அது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். சிதம்பரமும் அப்படி தான், வரிக்கு வரியெல்லாம் படிக்கிற அப்படியே பார்த்தா அது அப்படியே ஐஎஸ் கிஸ்எஸ் அப்படின்னு பண்ணுறாள். பிரணாப் டக்க டக்க டக்கார் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு என்ன 2-3 கேள்வி கேட்டார். நான் அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். அதுக்கு பேப்பர் கொடுக்குறார், அந்த பேப்பரையும் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வேறு ஏதோ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த பெண்களை பார்த்தேன், அது கொஞ்சம் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சோடனே நோ வெயிட் வெயிட் அப்படின்னார். 15 நாள் அந்த 6000 பேர் இந்தியாவில் பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. அவர் நாளைக்கு காலைல செக்ரட்டரி கூப்பிட்றேன் பேசுகிறேன் கேசுறேன் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிடிமானம் உண்டு. இது நீங்கள் எல்லா மந்திரிகள்கிட்டையும் நடக்காது. இன்சூரன்ஸில் புதுசாக வந்தவங்களுடைய பென்ஷன் ஒன்று பாக்கி இருந்தது. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போகலை, நான் செக்ரட்டரிக்கிட்ட போனேன். செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி கூப்பிட்டு பேசினா, செக்ரட்டரி 3 வருஷத்துக்கு ஒரு மாறிக்கிட்டே இருக்கிறவங்க. டெப்டி செக்ரட்டரி கூட்ட உடனே அவர் நான் பார்த்துட்றேங்க என்னை கூப்பிட்டு போனார். உடனடியாக முடித்து ஆர்டர் போட்டு மந்திரி அனுப்பிச்சிட்டார். அதனால் நீங்கள் செக்ரட்டரிக்கிட்டக்கு எதுக்கு போகணும், மினிஸ்டர்கிட்ட எதுக்கு போகணும், எந்த மினிஸ்டர்கிட்ட போகலாம் எந்த மினிஸ்டர் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் எந்த பத்திரிகையிலையும் வராத விஷயங்கள்,
ஆனால் நான் இப்போ என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுனால இதை தெரிஞ்சவங்க முழுக்க புரிஞ்சுப்பாங்க. பென்னி கம்பெனி ரீஹாபிலிட்டேஷன் அது மூடிட்டான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே. ஒரு 1300 பேருக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்டு வர வேண்டியது, ரொம்ப கம்மியான தொகை, ஒரு 7 கோடி 100. இந்த 1500 பேரையும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்டு கொடுக்கணும் என்பதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணோம். அன்றைக்கி அந்த மினிஸ்டர் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் வந்து இவர் நம்ம நான் கேள்வி போட்டேன், இந்த கேள்விக்கு நல்ல காலம் பதில் வந்துருச்சு. அந்த பதில் வந்து அன்றைக்கி சபையில் கலாட்டான்னு கேள்வி பதில் நடக்கலை. பதில் என்னன்னா இது கிடைக்காதுன்னு. நான் ஒரு 53 தடவை அந்த டெக்ஸ்டைல் ஆஃபீஸுக்கு போயிருப்பேன் இதை கிடைக்க வைக்கிறதுக்காக. கடைசியாக சீனிவாசராவ்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட நான் சொன்னேன், யோ கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்ல, ஆந்திராக்கார் நீ கிடைக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேன்னு நீ எழுதுகிற ஆனந்த் சர்மா மந்திரி அவர் பாட்டு படிக்கிறாரு, நீ கிடைக்கிற வழி சொல்லு. அவர் பார்க்கலாங்க பார்க்கலாங்கன்னா அவர் போய் இன்னொரு அம்மா வந்துடுச்சு, ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லலிதா மேனன்னு, அவ பஞ்சாபி ஹஸ்பண்ட் மேனன்னு வந்திருக்குது. நான் நார்மலாக அவர் பழக்கம் என்னென்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போனால் ஒரு எம்பி போனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுந்தன்னு கூப்பிடணும். ப்ரோட்டோகால் ஒரு மந்தி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எழுந்தன்னு தான் கூப்பிடணும். நான் போன நானும் என் செக்ரட்டரியும் போனோம். இந்த அம்மா சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு லவங்க ஏதோ வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருக்காங்க. அவர் என் செக்ரட்டரி சொன்னார், இது ஒன்றும் நடக்காது போட்டிருக்கேன், பார்த்துடலாம் வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா உட்காருங்க, நாங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டோம், அதை கொடுத்தேன். அந்த அம்மா முடியாது நினச்சி நான் சொன்னால் அந்த அம்மாக்கிட்ட ஒரு 1500 பேருக்கு இது பணம் போகணும், அதில் 300 பேர் விடோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் விடோன்னு. அந்த அம்மா என்னை உத்து பார்த்தது, இந்த 300 விடோக்களை பற்றி உனக்கு என்ன கருத்து இருக்கோ அதை செய்யணும். உடனே டக்கு 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 நோட் அடிச்சு 1500 பேர் கொடுத்தாச்சுங்க. கிரேட். இதெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டு ஒர்க்கோட எம்பியோடு சேர்ந்த ஒர்க். இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு பெருசாக பத்திரிகைக்காரங்க போடுறது கிடையாது, நாங்கள் பத்திரிகை கொடுக்கறதும் கிடையாது, கொடுத்து நம்ம காகிதமும் வேஸ்ட்டு, அவங்களும் அவ்வளோ வேஸ்ட்டாக போடுறது கிடையாது. ஏன்னா இது வந்து கட்டி தழுவுற மாதிரி தான் போடலாம். அதனால் பத்திரிகையை நான் குறைச்சி மதிப்பிடலை, பத்திரிகை ஜனநாயகம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நாய் வந்து மனுஷனை கடிச்சா போட மாட்டாங்க, மனுஷன் நாயை கடிச்சா தான் அது செய்தி, இல்லாட்டி செய்தி கிடையாது. அந்த மாதிரி அது பத்திரிகையினுடைய இது. அதனால் ஒரு எம்பிங்கிற முறையில் எவ்வளோ வேலை செய்யலாம். பட் நீங்கள் யார்கிட்ட போனோம், எப்போ போனோம், எந்த இடத்துல போனோம், எந்த மந்திரிக்கிட்ட போகணும்னு முடிவு பண்ணும். கட்சி தலைமையிலும் கட்சியை வழிநடத்துகின்ற முறையிலையும் மற்ற கட்சிகளுக்கும் உங்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு இல்லையா? மற்ற கட்சிகள் முழுவதும் தலைவரை நம்பி இருக்கிறது, தத்துவத்தை நம்பி இல்லை. புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோட பல முறை நீங்கள் முரண்பட்டிருக்கீங்க இல்லை? எனக்கு தெரியும் ஏதாவது நடக்க போதோ என்னவோ தான் பயம் தான் எனக்கு. அந்த அம்மா கூப்பிட்றது இல்லை, கலைஞர் கூப்பிட்றது அப்படி இல்லை, கலைஞர் இடத்துக்கிட்ட நம்ம பேசி கரெக்டாக பேசிட்டு இருக்கார். இளையராஜா மிகப்பெரிய இசையமைப்பாளராக உயர்ந்ததுக்கு பின்னால் எங்கேயாவது அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஒரு தடவை ஏர்போர்ட்டில் பார்த்தேன், ஆனால் ஞாபகம் வச்சுருந்தார் அவர். ஓகே.